Hi friends, இன்னைக்கு நம்ம கேலரிஸ கம்மி பண்ணி சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நாட்டு தக்காளி இல்லாமல் பெங்களூர் தக்காளி கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அண்ட் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நம்ம பேஸ் இன்க்ரீடியன்ட் வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆம்பே குயின் குக்வேரில் வந்து சாஸ்பேன் எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 3 layers அப்படின்றதுனால இதுக்கு எண்ணெய்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எதுவும் எண்ணெய் போடாமல் பட்டர் போடாமல் செய்ய போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கேலரிஸ் வந்து 630 calories வரும் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம இப்படி செய்யும் போது நமக்கு ஹாஃப் டு ஹாஃப் நமக்கு வந்து பன்னீரில் இருக்க கேலரிஸ் மட்டும்தான் எடுக்கும். ஸோ ஆனியன் போட்டு, டொமேட்டோஸ் போட்டு, சில்லிஸ், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, முந்திரியும் போட்டாச்சு, இஞ்சி பூண்டும் போட்டுருவோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஜஸ்ட் நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நான் தண்ணியும் வந்து இதில் ரொம்ப ஆட் பண்ண போகிறதில்ல. யூஸ்வலாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலும் அதில் வந்து ரொம்ப ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும், அதுக்கப்புறம் அது மெஸ்ஸி ஆகிடும். பட் நம்ம வந்து இந்த குக்வேரில் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியிலே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃப்ளட்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இதுலேயே வந்துட்டு அந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈவன் ஆனியன், டொமேட்டோஸ்லாம் இருக்கிற விட்டமின்ஸ் கூட நமக்கு ரொம்ப எசென்ஷியல் இல்லையா. ஸோ அதெல்லாம் வதக்கி நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணிடாமல் அதில் இருக்க விட்டமின்ஸோடு நம்ம இதை குக் பண்ணலாம் ஹெல்த்தியாக. ஸோ இது வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வெந்த பின்னாடி நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேஸ் இன்க்ரீடியன்ட் ஃபார் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ திருப்பி நம்ம அடுப்பு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் எந்த ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள். இதில் அந்த மசாலாவை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மசாலா வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏற்கனவே வதக்கி இருக்க, வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து அது வதக்கிக்கணுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரம் மசாலா நமக்கு தெரியும், இட் ஆல்சோ ஹேஸ் சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறது. இன்கேஸ் இது வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் நம்ம பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டோம்னாக்கா மோஸ்ட்லி அந்த ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். இது வந்து குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1 minute குக் ஆனதுக்கு பின்னாடி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை வந்து நான் இந்த மசாலாவில் போடுறேன். ஸோ இந்த மசாலாவில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 minutes இது குக் ஆகட்டும்னு விடலாம். யூஸ்வலாக நம்ம இது ஏன் இந்த மாதிரி மற்ற கடையில் ட்ரை பண்ணால் இந்த டேஸ்ட் வராதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கம்மியாக இருக்கும். நான் ஃபைனலாக இந்த க்ரீமுக்கு பதிலாக 1/4 cup பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டாக்டாக இருக்கிறதுனால இதில் பெட்டர் ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக 1/4 spoon சுகரும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா முடிச்சிடலாம். நம்ம பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியாக கேலரிஸ் கம்மி பண்ணி நமக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, சாரி பட்டர் மசாலா இல்லை பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். இட் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி கிவ்ஸ் த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா. இன்னொரு ஹெல்த்தி ரெசிபியோட உங்களை ஹெல்த்தி ஃபைவ்யூவில் பார்க்கலாம். பாய் பாய்.